ஐந்தாம் வகுப்பு படிக்கும் சுதர்சன் மாணவன். ஏழு இறக்கை குருவி சத்தத்தை படிக்கப் போகிறான். அதை நாமளும் பார்க்கலாம் வாங்கள். காட்சி ரெண்டு, இடம் அரண்மனை. தெனாலிராமன் அரசரை பார்க்க வருகிறார். வணக்கம் அரசன். இதோ தெனாலிராமன் வந்துவிட்டார். இடம் தெனாலிராமனோ? ஆமாம். அறிவனா கொஞ்சம் சோதிக்கலாமா? சோதிக்கலாம் அரசன். ஒரு பொருள் கேட்பான், அதை நீ கொடுக்க முடியுமா? எந்த பொருளாக மாலையில் சிவப்பு நேரத்தில் இருக்கணும். மதியானம் மஞ்சள் கலரில் இருக்கணும். சாயந்தரம் ஏழு கலரில் இருக்கணும். காலையில் மூணு காலம் இருக்கணும். மதியானம் ரெண்டு காலம் இருக்கணும். சாயந்தரம் ஏழு ரெக்கையாக இருக்கணும். அது நாங்கள் கொடுக்க முடியுமா? கொண்டு அந்த கிளியோ நாங்கள் கொடுக்க முடியுமா? கொண்டு வர முடியுமா? நாளை காலையில் உங்களது குழியோடு சந்திப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குருவியை பார்த்தா அரசே? குருவியை பார்த்தியா? ஆமாம் அரசே. அந்த குருவியை நான் பிடிச்சப்போ நீங்கள் அழைச்சிட்டு எசு அனுப்பிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தான் ஏழு ரெக்கை இருக்கு. அதுக்கு கூட பறந்துக்கிட்டு பறந்து போயிடுச்சு. பையனா உடலையே அந்த குருவியை தேடிக்கிட்டு போகும்போதுலாம் கல் ஒன்று பிடிச்சி சத்தெல்லாம் அழுக்காகி இப்படி வந்திருக்கா அரசே? நீங்கள் அந்த குருவி போகும்போது சுமராக ஒன்று வம்சத்தை போய் சொல்லி சொல்லிட்டு போயிடுச்சு. காலையாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமும் அடிக்கக்கூடாது, இருட்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் தான் நான் வருவேன்னு தூங்கலாம் சொல்லிட்டு வந்துச்சேன் அரசு. உன்னோட அறிவை நான் பாராட்டினேன். உன்னோட அறிவை பரிசு படித்த கதையை பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? இதே சுதர்சனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எந்த கதையை படித்தாலும் அதில் இருக்கிற ஹீரோவும் தன்னைத்தானே நினச்சிருப்பான். அந்த அவன் நினச்சிருக்காங்களோ அதே வாங்க பார்க்கலாம். கோழி கொக்கரிக்கும் நாய் குறைக்கும்.